தனக்கென்று அடிமைகளை ஏற்படுத்தி கொள்ளாத கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் மகிமைப்படுவதாக. 2015 நவம்பர் மாதம் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் சென்னையிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிறதான ஒரு இஸ்லாமிய அமைப்போடு கூட 2 நாட்கள் விவாதம் நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். முதல் நாளிலே குர்ஆன் இறைவேதமே அல்ல என்கிற தலைப்பிலும், 2ஆம் நாளிலே அதாவது 5ஆம் தேதியிலே பைபிள் இறைவேதம்தான் என்கிற தலைப்பிலேயும் கர்த்தர் பேசும்படியாக ஒரு கிருபை செய்தார். இந்த முதல் நாளிலே குர்ஆன் இறைவேதம்தான் என்று பேசுவதற்கு டிஎன்டிஜே சேர்ந்த அறிஞர்கள் தங்கள் வாதங்களை முன்வைக்கும்படி வந்திருந்தார்கள். அவர்கள் அந்த முழு நாளிலும் ஒரு ஆதாரத்தை கூட, இது இறைவேதம்தான் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை கூட அவர்கள் வைக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், குர்ஆனிலே விஞ்ஞானம் இருக்கிறது என்று சொல்லி குர்ஆனுடைய வசனங்களை ஜோடிக்கப்பட்டதான விஞ்ஞான கருத்துக்களோடு கூட இணைத்து அவர்கள் இதை நிறுவ முயன்றார்கள். ஆனால் அதிலேயும் நம்முடைய தரப்பிலிருந்து எதிர்வாதங்களை வைத்து அந்த முழு நாளிலும் ஒரு ஆதாரத்தை கூட, குர்ஆனில் நல்ல உபதேசங்கள், குர்ஆன் இருக்கிறதான சட்டதிட்டங்கள், முகமது நபியுடைய அந்த நல்ல வாழ்க்கை என்று சொல்லி எது ஒரு ஆதாரத்தை கூட முன்வைக்க முடியாதபடி அவர்கள் குர்ஆன் இறைவேதம் இல்லை என்பதை நிரூபித்தார்கள். இதை எது வெளிப்படுத்துகின்ற சொன்னால், அவர்களுடைய வாதங்களும் அவர்கள் முன்வைக்காத கருத்தும் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், இது இறைவனிடத்திலிருந்து இந்த வேதம் வரவில்லை என்பது மிக தெளிவாக நிரூபிக்கப்பட்டது. ஆனால் நம்முடைய தரப்பிலே இந்த குர்ஆனிலே இருக்கிறதான முரண்பாடுகள், இது இறைவனிடத்திலிருந்து வரவில்லை என்பதற்கான அடுக்கடுக்கான காரணங்களை நாம் முன்வைத்தோம். குறிப்பாக குர்ஆனிலே தீவிரவாதத்தை போதிக்கிறதான வசனங்கள் உண்டு என்பதை மிக தெளிவாக விளக்கினோம். இதை விளக்குகிற போது முதலிலே மறுத்து பார்த்ததான டிஎன்டிஜிவினர் பிற்பாடவர்கள் என்ன சொன்னார்கள், நம்முடைய அடுக்கடுக்கான வாதங்களை பார்த்துவிட்டு இது உண்மையிலேயே உண்டு என்பதை ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் வாயாலேயே ஒத்துக்கொண்டதான செய்தி குர்ஆனிலே தீவிரவாதம் உண்டு என்பதை வெளிப்படையாக ஒத்துக்கொண்டார்கள். அடுத்ததாக முரண்பாடுகளை இல்லை என்று சொல்லி இது இறைவனிடத்திலிருந்து வந்ததுதான் என்று சொல்லி ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு கடைசியாக அடுக்கடுக்கான முரண்பாடுகளை நாம் எடுத்து போட்ட போது, குறிப்பாக விதி சம்பந்தப்பட்டதான அந்த காரியங்களை நாம் முன்வைத்த போது அவர்கள் தங்கள் வாயாலேயே ஒத்துக்கொண்ட செய்தி குர்ஆனிலே முரண்பாடுகள் உண்டு என்று சொல்லி தங்கள் வாயாலேயே சொல்லிக்கொண்டு குர்ஆன் இறைவேதம் இல்லை என்பதை அவர்களையே ஒப்புக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இன்னும் நீங்கள் இந்த விவாதத்தில் நீங்கள் பார்க்கும்போது முகமது நபியுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்து காண்பித்தோம். இன்னும் அநேக விதமான ஆபாசமான வசனங்கள், அல்லாஹ்வுடைய கடவுள் தன்மைக்கு லாயக்கற்ற தன்மை, இவைகள் போன்ற அநேக காரியங்களை நாம் எடுத்து வைத்த போதும் மறுப்பின்றி அவைகளை ஒத்துக்கொள்ளக்கூடியதான மகத்தான கிருபைகளை கர்த்தர் அந்த நாளிலே செய்தார். குறிப்பாக அந்த முதல் நாள் விவாதத்திலே நம்முடைய தரப்பிலே வைத்த போது அங்கே நாம் சொன்ன சில செய்திகள் உண்டு. அதிலே நாம் வைத்ததான ஒரு வாதம், விருப்பத்தின் பேரிலே வகி இறங்குகிறது, மனிதனுடைய தவறான விருப்பத்தை அல்லாஹ் நிறைவேற்றி காண்பிக்கிறான், இது எப்படி இறைவேதமாக இருக்க முடியும் என்று கேட்டோம். ஒரு இறைவேதம் என்று சொன்னால் கடவுளுடைய விருப்பம் இருக்க வேண்டும், மனிதனுடைய விருப்பத்தை அல்ல, கடவுள் தன்னுடைய திட்டத்தை தன்னுடைய விருப்பத்தை தான் அவன் கொடுக்க வேண்டும். மனிதன் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டிருந்த போது எப்படியும் வாழலாம், எப்படியும் சிந்திக்கலாம், எப்படியும் நடக்கலாம் என்று, எப்படியும் யோசிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த காலத்திலே நீ எப்படியும் வாழ முடியாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கடவுள் தன்னுடைய விருப்பத்தை கொடுப்பதுதான் இறைவேதம். இந்த அடிப்படையான ஒரு காரியத்தை நாம் முன்வைத்து இப்படி மனிதனுடைய விருப்பத்தை தான் இங்கே நம் கடவுள் சட்டமாக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னோம். ஆனால் இதையெல்லாம் ஆரம்பத்திலே அவர்கள் என்ன செய்தால் மறுத்து பார்த்தார்கள். அடுக்கடுக்கான ஆதாரங்களை நாம் குர்ஆனிலிருந்தும் அந்த ஹதீஸிலிருந்து நாம் எடுத்து காண்பித்து இது மனிதனுடைய விருப்பம்தான் அல்லாஹ் சட்டமாக வைத்திருக்கிறான் என்று சொன்னபோது கடைசியாக அவர்கள் வாயாலேயே ஒத்துக்கொண்டார்கள். ஆமாம், மனிதனுடைய விருப்பத்திற்கு தகுந்தார் போல்தான் அல்லாஹ் கட்டளையாக இது கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி அவர்கள் வாயாலேயே இந்த குர்ஆன் இறைவேதமே இல்லை என்பதை நிரூபிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இதற்கான வீடியோ ஆதாரங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். குர்ஆன் 2ஆம் அத்தியாயம் 144வது வசனத்திலே
முகமதே, உம்முடைய முகம் வானத்தை நோக்கி அடிக்கடி திரும்புவதை காண்கிறோம். எனவே நீர் விரும்புகிற கிப்லாவை நோக்கி உம்மை திருப்புகிறோம் என்று அந்த குர்ஆன் ஆயத்தில் நாம் வாசிக்கிறோம். இறைவனுடைய வேதம் என்று சொன்னால், இறைவனுடைய சட்டதிட்டங்கள் இறைவன் விரும்புகிறபடி மனிதன் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது. எப்படி தொழ வேண்டும், எப்படி கடவுளிடத்தில் சேர வேண்டும், எப்படி தேவனிடத்தில் வர வேண்டும் என்று கடவுளுடைய விருப்பத்தை மனிதனுக்கு சொல்லுவது தான் இறைவேதம். ஆனால் இந்த குரானை நாம் வாசிக்கும் பொழுது அந்த தகுதி அது இழந்து விடுகிறது. காரணம், குரான் 2:147 வாசிக்கிறோம், நீர் விரும்புகிற கிப்லாவை இங்கே மிக தெளிவாக சொல்லப்படுது. முகமது என்ன விரும்புகிறாரோ அதை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்கிறதான சிஸ்டத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், புகாரி ஹதீஸிலே வாசிக்க முடியும், 5113 ஹதீஸிலே வாசிக்க முடியும். அங்கேயும் அங்கே என்ன சொல்லப்படுகிறது, உர்வாவின் சுபையர் அறிவிக்கிறார், நபி அவர்களுக்கு தங்களையே குடையாக வழங்க முன்வந்த பெண்களில் கவ்லா பின் ஹக்கீம் அவர்களும் ஒருவராவார். ஆயிஷா பின்வருமாறு கூறுகிறார், ஒரு பெண் தம்மைத்தாமே ஒரு ஆணுக்கு குடையாக வழங்க வைக்கப்பட மாட்டாளா? பின்னர் உங்கள் துணைவீராகி அவர்களில் நீங்கள் விரும்பியவர்களை விரும்பும் காலம் வரை ஒதுக்கி வைக்கலாம் என்று திருக்குறான் வசனம் அருளப்பட்ட போது, இறை தூதர் அவர்களே, தங்களின் விருப்பத்தை தங்களின் இறைவன் விரைவாக பூர்த்தி செய்வதையே காண்கிறேன் என்று நபி அவரிடம் கூறினேன். இங்கேயும் பாருங்கள், நபி எதை விரும்புகிறாரோ அதை இறைவன் நிறைவேற்றி தருகிறதாகவும் அதை சட்டமாக்கி தருகிறதாகவும் இப்படி நாம தான் வாசிக்க முடியும். அப்போ இதில் ரெண்டு விஷயம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். முகமது அவருடைய விருப்பம் என்ன? அங்கே சொல்கிறார், ஒரு பெண் தன்னைத்தானே நபிக்கு அர்ப்பணிக்க வைக்கப்பட மாட்டாளா அப்படின்னு அவள் ஆச்சரியப்படுகிறக்கூடிய அளவுக்கு. ஆனால் அது இறை அதாவது முகமது நபியுடைய விருப்பமாகவும் அந்த விருப்பத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறதாகவுமே இந்த ஹதீஸில் விளங்கிக் கொள்ள முடியும். உண்மைதான், இறைவனுடைய விருப்பம் தான் நிறைவேறணும், மாற்றுகிறது இல்லை. இங்கும் இறைவனுடைய விருப்பம் தான் நிறைவேறுகிறது. மனிதன் இப்படி விரும்புகிறான் என்று எதிர்பார்ப்பு தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இறைவன் கட்டளையிட்ட பிறகுதான் அது சட்டமாகிறது. அதுக்கு தகுந்த மாதிரி இறைவன் கட்டளையிட்ட பிறகுதான் அது சட்டமாகிறது. ரெண்டாவது மனிதனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி கடவுள் சட்டத்தை கொடுப்பாரா? அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலங்க. அவர் விரும்பினதை கடவுள் சட்டமா கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம உடைச்சிட்டோம். ரெண்டாவது மனிதனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி கடவுள் சட்டத்தை கொடுப்பாரா? அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலங்க. அவர் விரும்பினதை கடவுள் சட்டமா கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம உடைச்சிட்டோம். ரெண்டாவது மனிதனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி கடவுள் சட்டத்தை கொடுப்பாரா? அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலங்க. அவர் விரும்பினதை கடவுள் சட்டமா கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம உடைச்சிட்டோம். நீங்க கேட்கிற கேள்வியில சுத்தி எடுத்து உங்க தலையில நீங்களே டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிற மாதிரி இருக்குது. டேனியல் 6:10 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன செய்கிறாருனாக்கா, டேனியலுங்கிற தீர்க்கதரிசி அந்த அரசர் போட்ட கையெழுத்துக்கு எதிராக இறைவனத்தில் மன்றாடுறார். எப்படி மன்றாடுறார்? மேலே போய் எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க தான் முன் எப்பொழுதும் செய்து வந்தபடியே 3 தொழுதான். யூதர்களுக்கு எருசலேம் கிபிலாவாக இருந்தது. எதிர்த்தரப்பிலே சொன்னதான பதிலை கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் எவ்வளவு பலவீனமாக வேதத்தை படித்திருக்கிறார்கள், புத்தியற்றவர்களாக இதை விமர்சனம் செய்கிறார்கள் என்பதை இப்போ தெளிவுபடுத்தப் போகிறேன். என்னவென்றால், விருப்பத்தின் பேரிலே தான் காபத்துல்லாவை அவர்கள் அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னேன். இதற்கு பதில் சொல்லுகிறேங்கிற பேரில் தானியலின் புஸ்தகத்துக்கு போகிறாரு. அங்கே 6:10 என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால், அங்கே தானியல் என்பவர் எருசலேமை பார்த்து தொழுகை செய்தார் என்று சொல்கிறார். இப்போ அவர் எப்படி வாதம் வைக்கணும்னே அவருக்கு விளங்கலை. என்ன சொல்கிறோம், ஒரு செய்தி கடவுள் சட்டமாக்கி இருக்கிறாரா, நீ எருசலேமை பார்த்து நீ வணங்க வேண்டும் என்று அவர் பைபிளை எடுத்து காட்டணும். ஒருவர் செய்திருக்கிறார் என்பதற்காக அது சட்டம் என்று எங்க சொல்லப்படுகிறது? முதல்ல வைக்கிற வானம் எதுக்கு வைக்கிறோம், என்ன பேசுறோம் தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருவர் செய்கிறார், அந்த இஸ்ரேவேலர்கள் நம்புனா, என்ன நம்புனா, அந்த நாட்கள்ல அந்த தேவாலயத்தை பார்த்து ஜபம் பண்ணுனா நடக்கும்னு அவங்களுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இஸ்ரேல் அவன் நாட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, மற்ற நாட்டுக்கு கடத்தப்பட்டு போனாலும் சரி, அவர்கள் எருசலேமை பார்த்து வணங்குவது அவருடைய வழக்கம், அவருடைய நம்பிக்கை. நீங்கள் என்ன ஆதாரம் வைக்கணும்னா, பைபிளில் சொல்லியிருக்கு சார், இந்த அருக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. காபத்துல்லா நாங்கள் சொல்கிறோம்ல, இந்த அருக்குப்பா மனுஷன் விருப்பம் தான், அது கடவுள் மனுஷன் விருப்பத்தை தான் கடவுள் சொன்னார் அவர் சொல்கிறாரு. ரெண்டாவது மனிதனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி கடவுள் சட்டத்தை கொடுப்பாரா? அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலங்க. அவர் விரும்பினதை கடவுள் சட்டமாக கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம உடைச்சிட்டோம். ரெண்டாவது மனிதனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி கடவுள் சட்டத்தை கொடுப்பாரா? அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலங்க. அவர் விரும்பினதை கடவுள் சட்டமாக கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம உடைச்சிட்டோம்.
ரெண்டாவது பாத்தீங்கன்னா மனிதனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி கடவுள் சட்டத்தை கொடுப்பாரா? அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலங்க, அவர் விரும்பினதை கடவுள் சட்டமா கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம உடைச்சிட்டோம். Thank you.